வணக்கம் நண்பர்களே, இது அஸ்வ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூடா நாட்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம். அது என்ன கூடா நாட்கள்? நமக்கு வந்து வாரத்தில் 7 நாட்கள் இருக்கிறது தெரியும். அந்த 7 நாட்களுடன் குறிப்பிட்ட 7 நட்சத்திரங்கள் சேர்ந்து வரும் பொழுது, அதாவது ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு நட்சத்திரம், அதில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் சேரும் பொழுது அந்த நாளானது தீமையை கொடுக்கக்கூடியது, அதாவது கூடா நாட்களாக அது மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த மாதிரியான கிழமைகள், எந்தெந்த மாதிரியான நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, என்ன மாதிரியான பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஒரு கடன் கொடுக்குறோம், திரும்பி வராது. ஒரு வழக்கில் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம், அந்த வழக்கு வந்து பல வருடம் நீடிக்கும். ஒரு வியாபாரத்தை நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம், அது நல்லபடியாக போகாது, நஷ்டமாகிடும். புனித யாத்திரையை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், அப்போ அது வந்து சரியாக செய்ய முடியாது அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம எந்த காரியத்தை நல்ல நாள் பார்த்து தான் நம்ம ஆரம்பிக்கணும், அப்போ தான் அந்த காரியமானது நல்லபடியாக போய் முடியும். ஆனால் நம்ம வந்து அதை பற்றிலாம் இப்போ வந்து கவலைப்படுறதே கிடையாது. ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, திவாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படிங்கிற அந்த ஐந்து அங்கங்கள் இருக்கு இல்லையா, அதை பார்த்து, அதாவது பஞ்சாங்கத்தை பார்த்து தான் எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்து வந்தார்கள். காலப்போக்கில் இது என்னாச்சு அப்படின்னா, நம்ம அதபடி எல்லாமே மறந்து வந்துக்கிட்டே இருக்கோம். இந்த கூடா நாட்கள் அப்படிங்கிற ஒரு 7 நாட்கள், 7 நாட்களை நமக்கு கொடுத்தவர் வந்து சிலாதர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி. இவர் கூடாத தகாத நாட்கள், நட்சத்திரங்கள் அப்படிங்கிற இதை வந்து வகைப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த நாட்களில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நெடுந்தூர பயணம், கடன் கொடுக்கறது, முக்கியமான வியாபார காரியங்கள் செய்கிறது, இதெல்லாமே வந்து துன்பங்களும் இடையூறுகளுமே இதில் வந்து செய்கிறோம். சரி, இப்போ நம்ம முதலாக இப்போ நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும், ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் இணைந்து வந்தால் அது வந்து கூடாத நாட்கள், அப்படி கூட நாள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். இதற்கு வந்து சில புராண உதாரணங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலத்திலேயே இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இந்த கூடா நாட்களை பயன்படுத்தி. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு மகாபாரதம், அந்த போர் உருவாவதற்கான காரணமே இந்த கூடா நாள் தான். இங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான் அந்த போர் வரைக்கும் கொண்டு போய் ஒரு பெரிய மிகப்பெரிய அழிவினை சந்தித்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், சரிங்களா? அதனால் நம்ம வந்து அங்கே என்ன மாதிரியான நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். தெரிந்தோ தெரியாமலோ திரௌபதியும் துரியோதனனும் தான் அந்த மகாபாரத போருக்கு ஒரு சின்னதாக ஒரு பேஸை வந்து ஆரம்பித்து வைத்தார்கள். அவர்கள் மூலமாக நடந்தேறியது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, இப்போ நமக்கு வந்து மகாபாரதம் நல்லா எல்லாத்துக்கும் தெரியும். அதில் எப்படி இந்த கூடா நாட்களை அவங்க வந்து பயன்படுத்தி பிரச்சனைக்குரியதாக மாற்றிக்கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தேவ தட்சனால் கட்டப்பட்ட எழில்மிகு இந்திர பிரஸ்த மாளிகையில் பஞ்சபாண்டவர்களோட கிருஷ்ணர் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கார். இந்த புதுமனை புகுவிழாவிற்கு யாரை யாரையெல்லாம் நம்ம வந்து அழைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. துரியோதனையும் அவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் அழைக்கிறது தான் நல்லது அப்படின்னு தர்மர் சொல்கிறார். அதை வந்து பீமன் ஆட்சேபிக்கிறார். அர்ஜுனன் வந்து துரியோதனனை ஒதுக்க சொல்கிறார். ஆனால் நாளையும் கோளையும் நன்கறிந்த சகாதேவன் மட்டும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்ல நாளும் கிழமையும் குறித்து தருகிறேன், அனைவரும் அன்று வரட்டும் அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறார்? சகாதேவன் சொல்கிறார். கிருஷ்ணர் உடனே, சகாதேவா, உன்னால் அவ்வளவு துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார். சகாதேவனும் என்ன சொல்கிறார்? நாளும் கோளும் நன்றாய் கூடினால் நல்லதைத்தானே செய்யும் அப்படின்னு கூற சொல்கிறார். சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார் சகாதேவன்,
அஸ்வினி நட்சத்திரத்தோட ஞாயிறு சேர்ந்து வருகிற ஒரு அருமையான நாள் ஒன்று குறிக்கிறார். உண்மையாலுமே அது நல்ல நாள் தான். அஸ்வினி நட்சத்திரமும் ஞாயிறும் கூடுகின்ற நாள் நல்ல நாள் தான். சரி, இதை வச்சே கிருஷ்ண பரமாத்மா என்ன நினைக்கிறார், ஒரு திருவிளையாடலை இங்கே ஆரம்பித்து விடுவோம் அப்படின்னு நினைக்கிறார். சரி, அஸ்வினியுடன் கூடும் ஆதிவாரம் அன்று அழகு மிகு இந்திர பிரஸ்த மாளிகைக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு அழைப்போலை அனுப்பி வைக்கிறார்கள். அங்கதான் நம்ம நயவஞ்சகத்தின் நாயகன், யார் நயவஞ்சகத்தின் நாயகன், மிஸ்டர் சகுனி, அவர் என்ன பண்றார் அப்படின்னா, சகாதேவனுடைய திறமையை ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். அதனால துரியோதனன் கிட்ட என்ன நாள் குறித்தான் சகாதேவன் அப்படின்னு கேட்கிறார். இது மாதிரி ஞாயிறும் அஸ்வினியும் வர அந்த மாதிரியான ஒரு நாட்களான இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, நாம வந்து தரணியால பிறந்தவர்கள் அல்லவா, அதனால நம்ம என்ன செய்வோம், அஸ்வினி என்ற ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி முடிந்தவுடன் பரணி நட்சத்திரத்தில் அங்கு செல்வோம் அப்படின்னு ஆரம்பிச்சு வைக்கிறார். விதி தான் அங்கே விளையாடுது. சரி, சகுனியோட ஆலோசனைப்படி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அஸ்வினி முடிஞ்சு பரணி நட்சத்திரத்தோட வேலையில் அந்த மாளிகைக்கு உள்ள போகிறான் துரியோதனன். ஞாயிறும் பரணியும் கூடினால் தீவினைக்கு பஞ்சம் இல்லவே இல்லை, நிறைய இருக்கு. தண்ணீர்னு ஆடையை தூக்கி பிடித்து கவனமாக கால் வச்சா அங்கே தர, தரன்னு கால் வச்ச இடத்துல தண்ணீர், தடுமாறி விழுந்தான் துரியோதனன். அவனுடைய இந்த நிலையை கண்டு சிரித்தாள் திரௌபதி. அக்கணமே துரியோதனின் மனம் கொழுத்து விட்டு எரிய தொடங்கியது. பொங்கி எழுந்தது குரோதம். அந்த நேரத்திலேயே அப்பவே குருக்ஷேத்திர போரானது தொடங்கிவிட்டது அப்படின்னு எழுதுக்கலாம். நமக்கு மீதியெல்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். நண்பர்களே, இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா, ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் அதில் ஆரம்பிக்கிற விஷயங்கள் அனைத்தும் பிரச்சனைக்குரியதே, முடிந்த அளவுக்கு தவிர்த்து விடுவது நல்லது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, இந்த மாதிரியான ஆடியோக்கள் உங்களுக்கு வரும். அதேமாதிரி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் இணையணும் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு கொடுங்க, அந்த குரூப்பில் நான் உங்களுக்கு இணைச்சி விடுறேன். அதில் வேறு என்ன ஒன்றும் இல்லை, இதே மாதிரியான வீடியோக்களுடைய லிங்க் உங்களுக்கு கொடுப்பேன், வேறு சில விஷயங்களும் உங்களுக்கு இதில் கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.